இந்த வீடியோல மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் யாருடைய தலைமையில் அதிகார வர்க்கத்திற்கான குழுவினை அமைத்தது சுரேந்திரநாத் தென்னிந்தியாவின் மராத்திய காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யாருடைய பொறுப்பு பட்டில் சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற போது யாருடைய போதனைகளால் கவரப்பட்டார் விவேகானந்தர் மதுரை காஞ்சி என்ற நூலை எழுதியவர் யார் மாங்குடி மருதனார் இந்திய தேசிய காங்கிரஸில் பெரியார் எந்த ஆண்டு இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்து பெரியார் எந்த ஆண்டு விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கரிகால சோழனின் ஆட்சியினை விரிவாக கூறும் நூல் எது பட்டினப்பாலை கால்பந்து உலகக்கோப்பையில் அதிக முறை வென்ற அணி எது பிரேசில் இந்தியாவின் விவசாயிகள் தினம் கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் இருபத்தி மூன்று நதிகள் இல்லாத நாடு எது சவுதி அரேபியா ரங்கசாமி கோப்பை எந்த விளையாட்டிற்காக தரப்படுகிறது ஹாக்கி தமிழ்நாட்டின் ஏழ்மையான மாவட்டத்தில் முதல் மாவட்டமாக இருப்பது எது புதுக்கோட்டை இன்ஸ்டாகிராம் தமிழ் அர்த்தம் காண்க படவரி வாட்ஸ்அப் தமிழ் பொருள் என்ன புலனம் மற்றும் கட்சிவி அஞ்சல் கார்டு தமிழில் செறிவட்டை ட்விட்டர் தமிழில் கீச்சகம் இரண்டு பிரதமர் உள்ள நாடு எது சான் மரினோ நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார் திருவிகா அதாவது திருவி கல்யாண சுந்தரனார் மறவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி கெடுதல் விகார புணர்ச்சி அதாவது மரவேர் மரம் குட்டல் வேர் இம் கெட்டு மரவேர் என்று ஆனது அதனால் கெடுதல் விகார புணர்ச்சி இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் யார் கண்ணதாசன் பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று நேரு யாரை புகழ்ந்துள்ளார் அம்பேத்கர் தன்னாட்சி இயக்கம் தமிழகத்திலிருந்து உதயமாக மிக முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அன்னிபெசன்ட் உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் ஒன்று பாரத ரத்னா விருது எந்த வடிவில் உள்ளது அரச இலை அட்லாண்டிக் பெருங்கடலின் வடிவம் என்ன எஸ் வடிவம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு பழம் நெருஞ்சி பழம் தமிழகத்தில் மொத்தம் எத்தனை பாளையங்கள் இருந்தன எழுபத்தி ரெண்டு கப்பல் படை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது டிசம்பர் நான்கு தமிழின் முதல் இசை பாடல் எது பரிபாடல் தமிழ்நாட்டின் மாநில பறவை எது மரகத புறா தென்னிந்திய புரட்சியில் தலைமையேற்று நடத்திய அரசி யார் வேலுநாச்சியார் நாச்சியார் தமிழ்நாட்டின் மொத்த வருவாயில் அதிக பங்கு வகிப்பது எது சேவைத்துறை இரட்டை அரசாங்க முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டச் சட்டம் நூறு நாட்கள் வேலைவாய்ப்பு கொடுப்பதற்காக எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ராக்கெட் எரிபொருள் பயன்பாட்டிற்கு உபயோகிக்கப்படும் பொருள் எது ஹைட்ரஜன் கேரளாவில் இந்த மாவட்டத்தில் அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா அமைந்துள்ளது பாலக்காடு இந்தியாவின் மிக நீளமான அணை எது ஹிராக்குட் அணை சமீபத்தில் செவ்வாய் கிரகத்தில் எந்த வாயு கண்டறியப்பட்டது மீத்தேன் வாயு இந்திய வன கணக்கீட்டு தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது டேராடூனில் பெல்ஜியத்தில் உள்ள ஒரு பிரதான வைரச் சுரங்கம் எது ஆண்ட் வெஃப் இந்தியாவின் மிக நீளமான மிதிவண்டி நெடும் பாதை எங்கு அமைந்துள்ளது உத்தரப்பிரதேசம் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் முதல்வர் யார் ராஜாஜி தென்னிந்தியாவின் பனாரஸ் என்று அழைக்கப்படுவது எது காஞ்சிபுரம் போர் தாவரங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கரும்பு ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்திய நாடு எது பிரான்ஸ் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை முன் மொழிந்தவர் யார் அண்ணா சிரிப்பூட்டும் வாயு எது நைட்ரஸ் ஆக்சைடு குளோரோஃபில்லில் காணப்படும் தனிமம் எது மெக்னீசியம் டேலன்ஸ் வினைப்பொருளை ஒடுக்கும் அமிலம் எது ஃபார்மிக் அமிலம் வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு காரணம் என்ன ஒளிச்சிதறல் தேசிய மலேரிய ஒழிப்பு திட்டம் அமலாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மீன்களுக்கு தேவையான கடல் உணவு கடல் பகுதியில் எங்கு மிகுதியாக கிடைக்கின்றது கண்டத்திட்டு இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யார் ராஜாஜி பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு இருப்பு பாதை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது கார்பெட் தேசிய பூங்கா வங்காளத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் குடியேறிய இடம் எது சந்திரநாகூர் தந்தை நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது ஜெர்மனி தமிழகத்தின் பதிமூன்றாவது ஆளுநர் யார் ரோசையா சவுசா போர் எப்பொழுது நடந்தது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காமன்வீல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் அன்னிபெசண்ட் காசநோய் தாக்கும் உடல் உறுப்பு எது நுரையீரல் ஆண்டிஸ் மலைத்தொடர் அமைந்துள்ள இடம் எது தென் அமெரிக்கா தலா வருமானத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது பஞ்சாப் இந்தியாவில் டேனியர்களின் வாணிப மையமாக திகழ்வது எது தரங்கம்பாடி கேரளாவில் போர்ச்சுகீசியர்களை தோற்கடித்தவர்கள் யார் டச்சுக்காரர்கள் அவ்வளோதான்